தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் ஆதார் கட்டாயம் என்றாகி வரும் சூழ்நிலையில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் தனி ஆதார் அட்டையை மத்திய அரசு வழங்கி வருகின்றது உங்களில் பெரும்பாலானோருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க குழந்தைகளின் பிறப்புச் சான்று பெற்றோரின் ஆதார் எண் ஆகியவை டேப்லெட் கணினியில் பதியப்பட்டு அதன் மூலமாக குழந்தைகளின் படம் எடுக்கப்பட்டு பின்னர் குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்கப்படும் குழந்தை ஐந்து வயதை நிறைவு செய்த பிறகு அந்த குழந்தையின் கைவிரல் ரேகை கருவிழி படலமும் பதிவு செய்யப்படும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஆதார் பால் ஆதார் என்று அழைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ப்ளூ வண்ணத்தில் ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் தகவல்கள் தேவையில்லை ஐந்து வயது வரை இந்த ஆதார் அட்டையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பால் ஆதார் பெற்ற குழந்தைகளுக்கு ஐந்து வயது முடிந்த பிறகு அதனுடைய பயோமெட்ரிக் தகவல்களை ஆதாருடன் இணைப்பது அவசியம் பால் ஆதாரை பெற்றோரின் ஆதாருடன் இணைத்துக் கொள்ளலாம் அதே நேரம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வெளிநாட்டில் கல்வி பயில்வதற்கோ அரசின் கல்வி சலுகையை பெறுவதற்கோ ஆதாரை பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை குழந்தையின் ஐந்து பத்து பதினைந்து வயதுகளில் அவர்களின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பள்ளி அடையாள சான்றுடன் பயோமெட்ரிக் தகவல்களையும் இணைப்பது அவசியம் தமிழகத்தில் இதுவரை ஆறு கோடி பேருக்கு ஆதார் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு அரசு இ சேவை மையங்களில் செயல்பட்டு வரும் ஆதார் நிரந்தர மையங்கள் மூலமாக ஆதார் பதிவு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஆதார் அட்டை பதிவு செய்யணுமா உங்கள் அருகில் உள்ள ஆதார் நிரந்தர மையத்திற்கு சென்று குழந்தையின் பிறப்பு சான்றிதழோ அல்லது டிஸ்சார்ஜ் சம்மரியோ அல்லது பள்ளி அடையாள அட்டையையோ கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் பெற்றோர்களுடைய ஆதார் எண் மொபைல் எண்ணையும் எடுத்துக்கொண்டு செல்வது அவசியம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்